ஹாய் கைஸ், எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனான வாட்ஸ்அப்பில் வந்திருக்க சூப்பரான ஒரு 5 ஃபியூச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 ஃபியூச்சருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன ஃபியூச்சர் வந்திருக்குன்றத டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட லவர்ஸ் கூட சேட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் பண்ணுற சேட் அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு இல்லை ராங்காக ஏதாவது சென்ட் பண்ணிட்டீங்க, அதை உடனே என்ன பண்ணுங்க, அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, உடனே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துருவீங்க. பட் இனிமேல் அப்படி பண்ண வேணாம். நீங்கள் மிஸ்டேக்கான அப்புறம் மெசேஜை வந்து ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. எஸ், நீங்கள் அதை ராங் ஆனப்படிங்களா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே 3-dot menu இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் போயிட்டு அந்த பர்டிகுலர் மெசேஜை வந்து அகைன் என்னவோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு ரீசெண்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன, அது கீழே எடிட்டட் அப்படின்னு ஒரு இது வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ரெண்டாவது ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற மெசேஜாக சேட்டை யாராவது எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இல்லையா. ஸோ அதுக்காகவே வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வந்துட்டாங்க சேட் லாக்குன்னு. ஸோ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பர்சனலாக பண்ணுற மெசேஜஸாக நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பர்டிகுலர் சேட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. யார் கூட சேட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் பின் போட்டு ஈஸியாக வந்து அந்த சேட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களை தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. எங்கே போய் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீனில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாக்டு சேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளார போனால் மட்டும்தான் உங்களோட அதான் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் பின் போட்டு உள்ளார போனால் மட்டும்தான் அந்த சேட்டை ஓப்பன் ஆகும். மற்றபடி யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேசியாக நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையன்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்துருக்க மூணாவது ஃபியூச்சர், பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேன் மெம்பர்ஸ் உங்கள் லவர்ஸ்க்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஷேர் பண்ணுறீங்க, ஒரு இமேஜை ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அந்த இமேஜு கீழே ஒரு சில கேப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் இந்த லொக்கேஷனில் எடுத்தேன் அந்த லொக்கேஷனில் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேப்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் தான் வந்து ஃபார்வர்ட் ஆகும். பட் இனிமேல் அந்த கவலையும் இல்லை, கூடவே அவங்க அந்த ஃபோட்டோ கீழே என்ன கேப்ஷன் இருக்கோ அதையுமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஃபார்வர்ட் மெசேஜில் வித் கேப்ஷனோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாருக்கு வேணாலும் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்துருக்க நாலாவது இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தாங்க. எஸ், முன்னாடிலாம் ஸ்டேட்டஸ் என்ன போடுவீங்க, ஒன்று ஃபோட்டோ போடுவீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் போடுவீங்க. பட் இனிமேல் அப்படி பண்ண வேண்டிய ஆப்ஷன் வேணாம், புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட வாய்ஸ் நோட்டையே உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட்டஸ் உள்ளார போயிட்டு பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸாக நீங்கள் போட்டுக்கலாம். எப்பா நான் இங்கே போகிறோம்பா, அங்கே போகிறோம்பா, எங்கேயாவது அது ஏதாவது ஒன்று அனுப்பி விடலாம் வாய்ஸ் நோட்டை. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஈஸியாக வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வாட்ஸ்அப்போட லாஸ்ட் ஃபீச்சர், இது வந்து ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு அப்டேட்னு சொல்லலாம். எஸ், வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்போட அந்த மினி சிஸ்டம்ஸ் எல்லாமே மேலே இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ ஐஃபோன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன் இந்த 5 அப்டேட்டில் உங்களுக்கு எந்தெந்த அப்டேட் வந்திருக்கு அண்ட் எந்த அப்டேட் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. செஸ் கைஸ்.